புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில மாதமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதுவரை 1200 மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமாகியுள்ளனர். குருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பைச் சேர்ந்த பொறியியல் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி காயத்ரி என்பவர் காய்ச்சல் காரணமாக மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலையில் உயிரிழந்தார். மாணவி காயத்ரிக்கு டெங்கு பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவ ரோஷினி என்பவர் காய்ச்சல் பாதிப்புக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலையில் மீன ரோஷினி உயிரிழந்தார். டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு ஒரே நாளில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தது புதுச்சேரி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து இருவரும் வசித்த பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் முழு வீச்சில் களமிறக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு டெங்கு பாதிப்பு உள்ளதா என்று பரிசோதனை மேற்கொண்டதுடன் அப்பகுதியில் டெங்கு ஒழிப்பு பணியும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.